மது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள் யாழ் புதிய பேருந்து நிலைய பேர் பலகைகளில் மேலே வந்த தமிழ் யாழில் சர்ச்சையை ஏற்படுத்திய புதிய பேருந்தில் மொழி தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த மாதம் யாழ் நகர் பகுதியில் உள்ள முனீஸ்வரன் வீதியில் தூர பிரதேசங்களுக்கான பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டது கடந்த ரணில் அரசாங்க காலத்தில் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையம் கடந்த மாதம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் மற்றும் யாழ் மாநகர சபை முதல்வர் விஸ்வநிங்கம் மணிவண்ணன் ஆகியோரினால் திறந்து வைக்கப்பட்டது பேருந்து நிலையத்தில் உள்ள மொழி பிரச்சினை அன்றைய நிகழ்வில் மாற்றியமைக்கப்படும் என்று கூறப்பட்டது இதன் பின்னர் முதல்வர் மணிவண்ணனின் உத்தரவிலும் சபை உறுப்பினர் பார்த்திபனின் மேற்பார்வையின் கீழும் தற்போது பேர்பழுக்கைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஞ்சன் ராமநாயகவிக்காக குரல் கொடுக்கும் அமைச்சர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க ஒரு நல்ல மனிதர் என அமைச்சர் அம்பாறை பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்தி போன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் கூறுகையில் சிலர் கூறுகின்றார்கள் ரஞ்சன் ஒரு கெட்ட மனிதர் என்று ஆனால் எனது தனிப்பட்ட கருத்து என்னவென்றால் அவர் மிகவும் நல்ல மனிதர் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர் அவர் யாருக்கும் எவ்வித தீங்கும் செய்தவர் கிடையாது துரதிஸ்டவசமாக அவர் வெளியிட்ட கருத்துக்களை நாடாளுமன்றத்துக்கு வெளியே குறிப்பிட்டிருந்தார் அதே விடயங்களை அவர் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தால் அவரை யாராலும் எதனையும் செய்ய முடியாது ரஞ்சன் ராமநாயக்க கூறிய விடயங்களில் சில அரைவாசி உண்மை சிலவை முழு உண்மை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் நைன்டீன் தொடர்பான புள்ளி பொய்யானவை ஒப்புல் ரோகன கோவிட் நோய் தொற்று தொடர்பில் அதிகாரிகளால் வெளியிடப்பட்டு வருகின்ற புள்ளி விபர தகவல்கள் பொய்யானவை என பொது சுகாதார அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் உப்புல் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த சுட்டிக்காட்டியுள்ளார் கோவிட் வைரஸ் தொற்று நாடு முழுவதிலும் பரவியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நோய் தொற்று தொடர்பில் அடிமட்ட அளவில் தகவல் திரட்டப்படாது சில உயர் அதிகாரிகளின் தகவல்களை மட்டும் கரைத்திக் கொள்வதனால் இந்த நிலைமை உருவாக்கியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சில இளத்தரணியல் ஊடகங்களினால் வெளியிடப்பட்டு வருகின்ற கோவிட் தொடர்பான புள்ளி தகவல்கள் குறித்து தமது சங்கத்தினருக்கு சந்தேகம் நிலவி வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் விமர்சனம் வந்தாலும் ஜனாதிபதி விடுத்துள்ள எவர் எவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்த போதிலும் தனது நடைமுறையின் கீழ் மாத்திரமே கடமையாற்றுவேன் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கேகாலை மாவட்டத்தின் தரணியாகல திக்வெல்ல பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் பிரதேச சபை தேர்தல் ஒன்றில் கூட போட்டியிடாமலேயே ஜனாதிபதியாகியுள்ளேன் மக்களின் கோரிக்கைக்கு அமையவே தெரிவாக்கியுள்ளேன் பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையில் என்னால் முன்னெடுக்கப்பட்ட பணிகளை பார்த்து மக்கள் என்னை ஜனாதிபதியாகியுள்ளனர் கிராமங்களுக்கு செல்வது ஏனென சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் அதிகாரிகளிடம் கேட்க முடியும் அல்லவா என கேள்வி எழுப்புகின்றனர் அவ்வாறு முடியும் எனினும் என்னுடைய நடைமுறை அது கிடையாது யார் என்னை விமர்சித்தாலும் நான் எனது நடைமுறையின் கீழ் மாத்திரமே பணியாற்றுவேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மக்களுடன் கூட்டிச் சேர அமெரிக்கா எதிர்பார்ப்பு இலங்கை மக்கள் சவால்களை எதிர்கொள்ளும் போது அவர்களுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகத்தில் இடம்பெற்ற இலங்கையின் சுதந்திர தின விழாவின் போது இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்டு அமெரிக்காவின் வெளியுறவுத்துறையின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களின் செயல் உதவி செயலாளர் டேம் தோன்சன் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து இலங்கையும் அமெரிக்காவும் அபிவிருத்தியில் பங்காளிகளாக இருந்து வருகின்றன இலங்கை மக்கள் சவால்களை எதிர்கொள்ளும் போதும் வலிமையை பெறும் போதும் அமெரிக்கா அவர்களுடன் கூட்டு சேர்ந்து ஆதரவளித்து வருவதாக தோம்சன் குறிப்பிட்டுள்ளார் கொடும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை ஏன் வழங்க முடியவில்லை இந்திய தூதுவரிடம் விளக்கிய பிரதமர் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மாத்திரமில்லாத அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர அனுசரணை வழங்கிய சக்திகளில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதமானவர்கள் குடும்பத்துறைமுகத்தின் கிழக்கு முனியத்தை இந்தியாவுக்கு வழங்குவதை எதிர்ப்பதால் அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய நேரிட்டதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பக்லேவிக்கு அறிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவது ரத்து செய்யப்பட்டமை தொடர்பாக இந்தியாவின் நிலைப்பாட்டை அறிவிக்க இந்திய தூதுவர் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரை சந்தித்துள்ளார் இரண்டு நாடுகள் கையெழுத்திட்ட உடன்படிக்கையை இலங்கை ஒருதலைபட்சமாக ரத்து செய்தமைக்கான நியாயமான காரணத்தை இந்திய அரசாங்கத்துக்கு தன்னால் விலக்குவது சிரமமாக உள்ளதாகவும் இந்திய தூதுவர் இந்த சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்தியாவுக்கு வழங்காத துறைமுகத்தின் கிழக்கு முனையம் வேறு ஒரு பலமிக்க நாட்டுக்கு வழங்கப்படுமா எனவும் இந்திய தூதுவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அவை அனைத்துக்கும் பதிலளித்துள்ள அரசாங்கத்தின் பிரதானிகள் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்கினாலும் அதனை சரியான முறையில் முன்னெடுத்துச் செல்ல தொழிற்சங்கங்களின் உதவி கிடைக்காது என்று குறிப்பிட்டுள்ளார் இதனால் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் எண்பத்தி ஐந்து பங்குகளை பெற்றுக்கொண்டு அதனை அபவர்த்தி செய்யுமாறு ஜனாதிபதியும் பிரதமரும் இந்திய தூதுவரிடம் யோசனை முன்வைத்துள்ளனர் சர்வதேச அரங்கில் இலங்கைக்கு ஏற்பட உள்ள நிலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கை சர்வதேச அரங்கில் மீண்டும் தனிமைப்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது கொடுமிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் சுதந்திர தின உரையை போன்றல்லாது பொதுஜன பெருமுனவின் வருடாந்த சம்மேளனத்தில் ஆற்றும் உரையாகவே ஜனாதிபதியின் உரை காணப்பட்டது நாடு தொடர்பில் பொதுவாக பேசாமல் வலிமையை போன்று அரசியல் பேசுகின்றார் அவருடைய உரையிலிருந்தே நாட்டின் எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடிகிறது தற்போது உள்நாட்டு நெருக்கடி மாத்திரமின்றி சர்வதேச நாடுகளுடனான நெருக்கடிகளும் தோற்றம் பெற்றுள்ளன கிழக்கு முனிய விவகாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திருப்பிக் கொடுக்கப்படவிருந்த கடன் தொகையை இந்தியா உடனடியாக செலுத்தும்படி அறிவித்துள்ளது இவ்வாறு மறுபுறத்தில் சீனா ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை மீது மனித உரிமை மீறல் ராணுவ ஆட்சி உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இவ்வாறான குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஜனாதிபதியால் புதிய ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார் அவரை கைது செய்வதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஜஹரானுக்கு கீழ் செயல்பட்டவர்களை கைது செய்யும் அரசாங்கத்திற்கு அவருக்கு மேலுள்ளவர்களை கைது செய்வதற்கான தேவை இல்லை என்பது தெளிவாகிறது என்று மேலும் தெரிவித்துள்ளார் பொத்திவர் தடுக்கம் பொடிகண்டி வரையான நீதிக்கான எழுச்சிப் பேரணி தமிழ் முஸ்லிம் மக்களின் உறவுக்கு பாலமாக அமைந்துள்ளது இன்று யாழ்ப்பாணத்தில் இறுதியாக நடைபெறுகின்ற இந்த பேரணியிலும் அங்குள்ள முஸ்லிம் மக்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பத்யோதீன் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறுபான்மையின மக்களை இலக்கு வைத்து இந்த அரசு மோசமான அடக்குமுறைகளை பிரயோகித்து வருகின்றது இதற்கு எதிராகவும் ஐநாவிடம் நீதி வேண்டியும் வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளும் தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த பொதுவை தொடக்கம் பொலிக்கண்டி வரையான மாபெரும் கவனிப்பு பேரணிக்கு எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் ஆதரவு வழங்கி அறிக்கை வெளியிட்டிருந்தது இந்த முஸ்லிம் மக்கள் தவறாது பங்கேற்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையின் ஊடாக நாம் அழைப்பு விடுத்திருந்தோம் இந்த நிலையில் எமது அழைப்பு கிணக்கவும் அரசுக்கு எதிராக தங்கள் மனக்குமரர்களை பகிரங்கமாக வெளிப்படுத்தும் வகையிலும் முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் அரசியல்வாதிகள் ஆகியோர் இந்த எழுச்சி பேரணியில் பங்கேற்றுள்ளனர்

பொதுவில்டக்கம் பொலிக்கண்டி வரியான நீதிக்கான இந்த எழுச்சி பேரணி தமிழ் முஸ்லிம் மக்களின் உறவு பாலமாக அமைந்துள்ளது தமிழ் சமூகத்தின் இந்த பார்த்தாவது இலங்கை அரசின் அடக்குமுறைகளால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கு நீதியை வழங்க ஐநா முன்வர வேண்டும் இது ஐநாவின் பிரதான கடமையாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் கடனை இலங்கை உடனடியாக எப்படி அடைத்தது பின்னணியில் சீனா இந்தியாவிடம் வாங்கிய மூவாயிரம் கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தியதில் இலங்கைக்கு சீனா உதவி செய்திருக்கலாம் என்று முன்னாள் அமைச்சர் ஹர்ஷட்டி சில்வா தெரிவித்துள்ளார் இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை அபிவிருத்தி செய்ய இலங்கையுடன் இந்தியாவும் ஜப்பானும் முத்தரப்பு ஒப்பந்தம் ஒன்று கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செய்யப்பட்டது இந்நிலைய கொழும்பு துறைமுக ஒப்பந்தத்தை சமீபத்தில் இலங்கை அரசு தன்னிச்சையாக ரத்து செய்தது தொழிலாளர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக ஒப்பந்தம் ரத்து இந்த பணி துறைமுக அதிகார சபையின் கீழ் என்று இலங்கை அரசு இந்தியா ஒப்பந்தம் எதிர்ப்பு தெரிவித்தது ஒப்பந்தங்கள் உறுதிமொழிகளை இலங்கை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியது இந்நிலையில் இந்தியாவிடம் இருந்து வாங்கிய மூவாயிரம் கோடி ரூபாய் கடன் தொகையை இலங்கை அரசு திருப்பி செலுத்தியுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சர்க் கரன்சி பரிமாற்றம் ஒப்பந்தம் படி இந்தியா ரிசர்வ் வங்கியிடமிருந்து இருந்து இலங்கை மத்திய வங்கி மூவாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியது மூன்று மாதத்தில் கடனை திருப்பிச் செலுத்த நிபந்தனை வழங்கப்பட்டது ஆனால் இலங்கை அரசு கேட்டுக்கொண்டதால் இருமுறை காலக்கேடு நீடிக்கப்பட்டது இதக்கிடியம் உயிடம் கோடி கடன் தொகையை இந்திய ரிசர்வ் வங்கியிடம் திருப்பிச் செலுத்தப்பட்டு விட்டதாக இலங்கை தெரிவித்துள்ளது இது குறித்து இலங்கை அரசு ட்விட்டரில் கூறும்போது போது இந்தியாவிடமிருந்து வாங்கிய கடன் தொகையை ஒரே காலத்தில் அந்த நாட்டு ரிசர்வ் வங்கியிடம் செலுத்தப்பட்டு விட்டது இந்த தொகையை முன்கூட்டியே செலுத்தும்படி இந்தியாவிடமிருந்து எந்த சிறப்பு கோரிக்கையும் விடுக்கப்படவில்லை இரு நாட்டு கூட்டு முயற்சிகள் எதிர்காலத்திலும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக எதிர்கட்சி எம்பியும் முன்னாள் அமைச்சருமான ஹர்சட்டி சில்வா கூறும்போது கடன் திருப்பி செலுத்தும் அளவுக்கு இலங்கையில் போதிய பணம் இல்லை சர்வதேச நாணய நிதியம் பணம் கொடுத்தால்தான் சாத்தியம் என்றார் இதனால் கடனை திருப்பி செலுத்தியதில் இலங்கைக்கு சீனா உதவி செய்து பின்னணியில் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது கடன் தொகையை திருப்பி செலுத்துமாறு இந்தியா அழுத்தம் கொடுத்ததாக வெளியான தகவலை இலங்கை மருத்துவம்